ஹலோ மக்களே, நாங்கள் ஸ்ரீ. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து குவாண்டம் ரியல்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு சப் டிவிஷன் போட்டு இது ரெண்டாவது பார்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இது தடவை குவாண்டம் ரியலில் பார்த்தீங்கன்னா வந்து டைம் ட்ராவல் பண்ண முடியும். ஆக்சுவலாக வந்து ஆல்ரெடி டைம் ட்ராவல் பண்ண முடியும் அது இதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பல தியரிஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ லைட்டை விட ஃபாஸ்ட்டாக போனால் வந்து டைம் ட்ராவல் பண்ணலாம், வார்ம் ஹோல் இருந்தால் டைம் ட்ராவல் பண்ணலாம், பிளாக் ஹோல் இருந்தால் டைம் ட்ராவல் பண்ணலாம். ஸோ இல்லைனா வந்து நம்ம டைமோட அதாவது பூமி வந்து ரிவர்ஸாக சுத்துச்சுனா வந்து நம்ம வந்து டைம் ட்ராவல் பண்ணலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பல பேர் பேசி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஆனால் வந்து குவாண்டம் ரிலீம்ல வந்து நம்மளால டைம் ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிறத பெருசாக யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. புதுசாக இருக்கா? ஸோ நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஓகேவா? கஷ்டப்பட்டு நான் வந்து இதை புரிஞ்சிருக்க வந்து ட்ரை பண்ணேன். ஏன் போன தடவை அந்த வீடியோ பார்த்துருந்தாவே தெரிஞ்சிருக்கும் குவாண்டம் ரிலீம்னா என்ன அப்படின்னு நான் சொல்கிறத. இன்னும் நிறைய பேர் என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு வந்து ஐயா குழப்பிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி யாராவது வந்தீங்கன்னா எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க் கொடுக்குறேன். ஓகேவா? குவாண்டம் ரிலீம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் குழம்புனதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் வந்து உங்களை குழப்பிக்கலாம். ஓகேவா? முன்ன வீடியோலேயே அதை வந்து முடிச்சாச்சு, மறுபடியும் கண்டினியூ பண்ண வேணாம். ஸோ இந்த குவாண்டம் ரிலீம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து சிம்பிளாக வந்து அதெல்லாம் என்னால் பார்க்கலாம் முடியாது, அந்த வீடியோலாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஜஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து சீக்கிரம் சொல்லிடுறேன். அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாகலாம் போட முடியாது, ரொம்ப வேகமாக பேசினோம்னா எனக்கு வந்து திக்கிடும். ஓகேவா? ஐ ஜஸ்ட் மெதுவாக சொல்கிறேன். ஸோ குவாண்டம் ரிலீம்னா என்னன்னு சொல்லிக்கிட்டேன், ஒரு மைக்ரோவர்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்லலாம். இதே நான் ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா இன்னும் ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லணும்னா ஸோ எப்படியே பேசி இவ்வளோ நேரம் கொண்டு வந்தாச்சு. சரி, ஓகே. காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சரிங்களா? காதுல வந்து நிறைய சரி, ஓகே. ஸோ குவாண்டம் ரிலீம்னா என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா அதாவது நம்ம வந்து கணிக்கே தெரியாத பார்ட்டிகள் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம்ல, டைம் ஹிஸ்ட்ரி பார்ட்டிகள் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கான்செப்ட்னா அந்த ஆட்டம்குள்ளே ஒரு மிகப்பெரிய யூனிவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து அது என்னப்போ ஆட்டம்குள்ளே எப்படி யூனிவர்ஸ் இருக்குன்னு கேட்பீங்க. ஆட்டம்குள்ளே இன்னும் அதை விட ரொம்ப குட்டியாக இருக்கக்கூடிய நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அந்த பார்ட்டிகல்ஸுக்குள்ளே நமக்கே தெரியா இந்த மாதிரி நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இருக்கு, பட் ஆனால் வந்து நம்மளால் அதை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு தியரி இருக்குது. ஓகேவா? அது கன்ஃபார்மாக கண்டுபிடிக்கப்படல. அதே சமயத்தில் இது வந்து தப்பு, இந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ இவங்க போய் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யாராலையும் ப்ரூவ் பண்ண முடியல. ஏன் ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா நம்மளோட அந்த ஒரு சயின்ஸ் க்ரோத் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இதை அன்ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து ஒரு டெக்னாலஜி வைஸில் இல்லை வந்து சயின்ஸ் நாலேஜ் நம்மகிட்ட கிடையாது. அந்த நான் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி ஆட்டம் தான் சின்ன பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் ப்ரோட்டான் நியூட்ரன் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக ஒருவேளை இந்த தியரி உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ எனவே கண்டிப்பாக இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது பெருசாகிட்டே இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டான விஷயமும் இருக்கும். எப்படி இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது பெருசாகிட்டே இருக்கோ அதே மாதிரி இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து சின்ன யூனிவர்ஸும் இருக்கலாம்ல. ஸோ புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஆப்போசிட்ல ஸோ மேபி கண்டிப்பாக இருக்கிறக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. ஸோ அது பற்றி தான் பார்த்தீங்கன்னா இந்த குவாண்டம் ரிலீம் அப்படிங்கிறது. ஸோ இது மூலியமாக எப்படி டைம் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஸோ இதை நான் புரியற மாதிரி சொல்கிறேன். ஸோ எண்டிங் மூவி பார்த்துருந்தீங்கன்னா இல்லை ஆன்ட்மேன் இல்லை ஆன்ட்மேன் இல்லை சிவில் வார் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஸோ அதுவுமே உங்களுக்கு புரியலனா ஆன்ட்மேன் இல்லை சிவில் வார் இல்லை ஆன்ட்மேன் அந்த வாஸ்பே இல்லை இன்ஃபினிட்டி வார், இன்ஃபினிட்டியில் வராது இல்லை. சரி, ஓகே, இன்ஃபினிட்டி வாரில் வராது. இந்த மூணு படத்தில் ஏதோ ஒன்று பார்த்துருந்தா கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும், யுவர் இன்டெலிஜென்ட். ஓகேவா? ஸோ என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா அந்த யூனிவர்ஸ்க்குள்ளே நம்ம இப்போ போயிட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிவர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுவரையும் நமக்கு வந்து தெரியல, பட் அப்படி இருந்துச்சுன்னா ஸோ அந்த யூனிவர்ஸ்க்குள்ளே போயிட்டு நம்ம வந்தோம்னா ஸோ இண்டிக மூவியில் கூட பார்த்திங்கன்னா ஆன்ட்மேன் சொல்லியிருப்பான்ல, நான் அஞ்சு மணி நேரம் தான் இருந்தேன் பட் வெளியே வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆயிருக்கு. ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷாக் ஆகிருப்பார்ல. ஸோ அந்த விஷயத்தை தான். ஸோ அங்கே அந்த டைம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து குவாண்டம் ரிலீம்குள்ளே டைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக, ஸோ அதாவது ரொம்ப ரொம்ப கம்மியாக பார்த்திங்கன்னா வந்து மூவ் ஆகும். அதே சமயத்தில் அது வெளியே, ஸோ குவாண்டம் ரிலீம் விட்டு வெளியே நம்மளோட இந்த ஒரு யூனிவர்ஸுக்கு வந்தோம்னா, பிகாஸ் அது வந்து ஒரு மைக்ரோ யூனிவர்ஸ், நம்மளோட உண்மையான இந்த ஒரு இது என்ன யூனிவர்ஸ்னு சொல்ல தெரில, அந்த மாதிரி ஒரு இதை பேர் இருந்தால் சொல்லி வச்சுருங்க. ஓகேவா? அந்த யூனிவர்ஸ் இந்த யூனிவர்ஸ்குள்ளே நம்ம வந்தோம்னா இந்த யூனிவர்ஸ்குள்ளே நம்ம வந்தோம்னா ஸோ அது இங்கே வந்து டைம் வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஸோ காட்ஸிலா இல்லை வந்து ஏதோ ஒரு ஜுராசிக் பார்க் வேர்ல்டு ஏதோ டைனோசர் மூவி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டைனோசர் அப்படியே பெருசாக டிரக்ஸ்க்கெல்லாம் இல்லை பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து சின்ன டைனோசர்னா ஸோ அப்படியே நம்ம மேலே அண்ணாண்டு நிமிந்து பார்க்குற அளவுக்கு கழுத்து ஒழிக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஹைட்டாக இருக்கிற ஒரு டைனோசர் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த டைனோசர் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா? அது கீழே நீங்கள் இருக்கீங்க. ஸோ உங்களால் வேகமாக வந்து மூவ் பண்ண முடியும். ஸோ வேகமாக பார்த்தீங்கன்னா உங்களோட மூமெண்ட்ஸ் வந்து வேகமாக இருக்கும். பட் ஆனால் டைனோசரோட மூமெண்ட் அப்படிங்கிறது
அது மெதுவாக திரும்பி கையை அசைச்சு தலையை திருப்பி சவுண்டு விட்டு இது எஃபெக்ட் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பொருள் வந்து இல்லை ஒரு உயிரினம் வந்து எதாக இருந்தாலும் சரி அது பெருசாக இருந்தால் என்ன ஆகும் அதோட மூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லேட் ஆகும் அதாவது மூமெண்ட்ஸ் லேட் ஆகும் அப்படிங்கிறத தாண்டி அதோட டைம் அப்படிங்கிறது கம்மி ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும் எதை செய்யறக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அது டைம் வந்து அதிகமாக எடுத்துருக்கும் நம்ம முன்னாடி ஒரு மிகப்பெரிய ராட்சசன் ஏதாவது இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவன் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு இன்னொரு காலம் மறுபடியும் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு ரொம்ப டைம் ஆகும் ஏன்னா வந்து அவன் ரொம்ப பெருசாக இருக்கா அதனால பார்த்தீங்கன்னா அவரோட டைம் அப்படிங்கிறது அதிகமாகும் பட் ஆனா வந்து நாம சின்னதா இருக்கும்போது சோ நாம அந்த டைனோசரை விட நாம சின்னதா கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட மூமெண்ட்ஸ் வேகமா இருக்கும் ஆனா நம்மளால ரொம்ப தூரம் போக முடியாது ஓகேவா தூரம் அப்படிங்கறத தாண்டி டைனோசர் வந்து ரெண்டு அடி வச்சாலும் முன்னாடி போயிடும் பட் நாம அப்படி ரெண்டு அடி வச்சாலும் முன்னாடி போக முடியாது டைனோசர் முன்னாடி பட் இருந்தாலும் நம்மளால பாத்தீங்கன்னா வந்து வேகமா செயல்பட முடியும் நம்மளோட மூமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வேகமா இருக்கும் டைனோசரை கம்பேர் பண்ணும்போது சோ அதனால தான் பாத்தீங்கன்னா வந்து இந்த சிவில் வார்ல கூட பாத்தீங்கன்னா ஆன்ட்மேன் வந்து பெருசாகும் போது பாத்தீங்கன்னா வந்து சோ ஜெயின்ஜாண்டிக்கா பாத்தீங்கன்னா வந்து கேப்டன் அமெரிக்கா வர்சஸ் அயன் மேன் அந்த ஒரு சண்டை நடக்கல சில பாத்தீங்கன்னா வந்து ஸ்பைடர்மேன் வந்து சின்னதா இருப்பான் ஏன்னா ஆண்டமேன் பெருசா இருக்கிற சமயத்தில் பாத்தீங்கன்னா வந்து ஸ்பைடர்மேன் வேகமா வந்து ஏன் வலையெல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா காலை கட்டிட்டு ஆண்டமேன் பாத்தீங்கன்னா கீழே விழுந்திருப்பான் சோ இது என்ன காரணம்னா ஆண்டமேன் பாத்தீங்கன்னா வந்து அவ்வளவு பெருசா இருந்ததுனால அந்த சைஸ் அப்படிங்கிற போது பாத்தீங்கன்னா வந்து அந்த மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக நடக்குது அதாவது அவங்களோட அந்த அவங்க எடுத்துக்கக்கூடிய டைம் பாத்தீங்கன்னா வந்து என்ன ஆகுது அங்கே கம்மியா இருக்கு ஸோ இது வந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நான் சிம்பிளாக புரியற மாதிரி சொன்னேன் டைனோசர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா அந்த டைனோசரோட சைஸ் அதுக்கப்புறம் நம்மளோட சைஸ் ஸோ இது எல்லாமே நம்மளால பார்க்க முடியுது ஸோ பார்க்க முடிய இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்ஸையும் வந்து இந்த டைம் டிஃப்ரென்ஸ் வருது இல்லை அது பெருசாக இருக்கும் போது அதோட மூமெண்ட்ஸ் வேற மாதிரி இருக்கு அது எடுத்துக்கக்கூடிய டைம் வந்து அதிகமாக இருக்கு அது சின்னதாக இருந்தால் ஏன் அந்த விஷயத்தை பொறுத்து ஸோ அதோட எடையை பொறுத்தோ ஏன் ஹைட் ஆகும்போது அந்த எடையும் சேர்ந்து தானே இதாகுது இல்லை வந்து நம்ம இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் அதாவது ஒரு பொருளோட எடை அதிகமாச்சுன்னா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து வேகமாக போக முடியாது அதாவது அதோட டைம் அப்படிங்கிறது ரொம்ப மெதுவாக இருக்கும் அதே வந்து அந்த பொருள் வந்து எடை கம்மியாக இருந்துச்சுன்னா இல்லை வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா அதோட எடை கம்மியாக இருக்கனால ஈஸியாக வேகமாக அதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வேணால் போக முடியும் அதோட டைம் வந்து வேகமாக போகும் ஓகேவா ஸோ இதே விஷயம் தான் ஸோ கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லேயே எப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஆட்டமை விட சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆட்டமை விட கண்ணுக்கே தெரியாது ஆட்டமே கண்ணுக்கு தெரியாது ஆட்டம்குள்ளேயும் ரொம்ப ரொம்ப டீப்பாக உள்ள போறோம்னா ஸோ கண்ணுக்கே தெரியாது ஆட்டம்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய யூனிவர்ஸ் இருக்குன்னு வைங்க ஸோ அதை வந்து நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல ஸோ அப்படி கண்டுபிடிச்ச அந்த யூனிவர்ஸ்க்குள்ள நம்ம உள்ள போறோம் குவாண்டம் ரிலிமுக்குள்ள உள்ள போறோம்னா ஸோ உள்ள போயிட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த 5 மணி நேரம் அங்கே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே வெளியே வரும்போது 5 வருஷமா இருக்கும் பிகாஸ் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாகி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்போ நம்மளோட டைம் அப்படிங்கிறது அங்கே கம்மியாக போயிட்டு இருக்கும் நம்மளை பொறுத்த வரையும் அது பார்த்தீங்கன்னா வந்து அங்கே நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் வெளியே வந்து பார்த்தா தான் தெரியும் டைம் அப்படிங்கிறது இங்கே வேகமாக போயிருக்கும் புரியுதா ஸோ மேபி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதாவது குவாண்டம் ரிலிமுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து டைம் வந்து மெதுவாக போகிற மாதிரி இருக்கும் அதாவது 5 மணி நேரம் மாதிரி இருக்கும் ஸோ அதுக்குள்ளே நம்ம இருந்தோம்னா நமக்கு வந்து 5 மணி நேரம் தான் நமக்கு தெரியும் பட் வெளியே வந்து பார்த்தா 5 மணி நேரம் அப்படிங்கிற அந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து வேகமாக போயிருக்கும் ஸோ அப்போ வெளியே நம்மளோட யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா டைம் வேகமாக போயிருக்கும் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 5 மணி நேரம் அப்படின்னு சொல்லி குவாண்டம் ரிலிமில் இருக்கும்போது வெளியே வந்து பார்க்கும்போது 5 வருஷமாக இருக்குது ஸோ அந்த டைம் வேகமாக போயிருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து இதை தான் சொல்கிறாங்க ஸோ இதான் பார்த்தீங்கன்னா குவாண்டம் ரிலிமில் டைம் ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த கான்செப்டே வந்து நம்ப முடியாமல் தான் இருந்துட்டுருக்கு பட் ஒருவேளை குவாண்டம் ரிலிம் அப்படிங்கிறது உண்மையிலே இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக அதுவும் ஒரு போர்ட்டலாக இருக்கும் டைம் ட்ராவல் அப்படிங்கிற விஷயத்துக்கு இதில் நம்ம ஆப்போசிட்டில் பண்ணி பார்த்தோம்னா ஸோ பாஸ்ட் கூட போகலாம் அண்ட் தென் ஃபியூச்சர் கூட போகலாம் பாய் பாய்